வாஸ் வெரி குட் ஆஃப்டர்நூன் திஸ் இஸ் சென்னை காட்ரைனர்ஸ் ஐலி பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கிங்கில் அவங்க எப்படி வந்து கரெக்டாக பார்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மூவ்மெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட்டாக வரணும் ஸோ அதுதான் இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எந்த இடத்துல கரெக்டாக நிற்கணும் எந்த இடத்துல வந்து கரெக்டாக திருப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுக்குறோம் எஸ் ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோப்பில் ஆக்சுவலாக அவங்க பார்க் பண்ண போகிறாங்க ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணி பார்க் பண்ண முடியும் அந்த ஃப்ளோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எஸ் ஒரு கரெக்டான மூமெண்ட்டில் கரெக்டாக கட் பண்ணி வரணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா ஸ்லோப்புங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக கிளச் கண்ட்ரோல் பண்ணி மட்டும்தான் வரணும் எஸ் ஸ்லோ மூமெண்ட்டில் கரெக்டாக கிளச் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு எஸ் அந்த மூமெண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எஸ் சூப்பராக வந்திருக்காங்க அவ்வளோதான் மேடம் சூப்பர் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க எப்படி மேடம் இருக்குது பார்க்கிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மேடம் எப்படி மேடம் இருக்குது பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது என்னோட பார்க்கிங் ஸ்லாட் வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சார்கிட்ட கேட்டோடனே சார் நல்லாவே வந்து கைட் பண்ணார் ஸோ அதனால் இன்றைக்கி நல்லாவே கற்றுக்கிட்டாச்சு ஃபஸ்ட் ரொம்ப பயமாக இருந்தது ஏன்னா ரொம்ப ஷார்ட் ஸ்பேஸாக இருந்தது இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து கரெக்டாக நம்ம காரை பார்க் பண்ணணும் ஏன்னா கரெக்டாக தான் ஒரு இன்ச் தான் இடம் ரெண்டு சைடுமே ஸோ அதுக்குள்ளே கொண்டு வரணும் வெளியே போகணுன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணி ஓட்டியாச்சு சூப்பர் மேடம் செம்மையாக பார்க் பண்ணியிருக்கீங்க ஸோ இதுதான் இருக்கிறதுலே முக்கியம் அந்த இடத்துல வரும்போது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இது பண்ணணும் டவுன் பண்ணணும் ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே மறுபடியும் வண்டியை வெளியில் எடுங்க பார்க்கலாம் ஸோ இப்போ பார்க்கிங்கில் வந்து அவங்க வெளியில் எடுக்க போகிறாங்க ஸோ வெளியில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் எடுக்கும்போது ஆக்சுவலாக ஸ்லோப் இருக்குது ஸோ உள்ளே இறக்கும்போதும் ஸ்லோப்பு தான் ஏன்னா ஸ்லோப்பில் ஏற்றிட்டு தான் வண்டியை வெளியில் எடுக்கணும் ஸோ அப்படி எடுக்கும்போது ஸ்லோவாக வந்து அவங்க எடுக்கணும் எஸ் அந்த ஒரு ஃப்ளோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா வந்து பார்க்கிங் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸான மூமெண்ட்டுங்க ஏன்னா மேடமோட அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதாக வந்து 3 cars பார்க்கிங் இந்த ஸ்லாட்டில் வைக்கணும் ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு கார் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 cars வந்து பார்க் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் 2 cars பார்க் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வந்து கேப் இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் கரெக்டாக அந்த பொசிஷனில் போனதுக்கப்புறம் அவங்கள கட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தோம் கரெக்டாக கட் பண்ணிட்டாங்க எஸ் இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் கரெக்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு எஸ் எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஃப்ளோ இந்த ஃப்ளோ தான் இருக்கிறதுலே மெயின்ங்க சான்ஸே இல்லாமல் போயிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த ஃப்ளோ தான் இருக்கிறதுலே முக்கியம் ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டில் கரெக்டாக வைக்க முடியலன்னு கஷ்டப்படுறீங்களா சென்னை காட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓட்ட முடியும் தேங்க்யூ வியூவர்ஸ்